மிகவும் பரிசுத்தமரியே மாசில்லா கன்னிகையே எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவர் நீரே இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம் நீர் எங்களுக்கு அளித்த வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் இடைவிடா சகாய தாயே உம்மை நேசிக்கிறோம் எங்கள் அன்பை காட்டி உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும் அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர उदरी उदीन தூய ஆவியார் தங்கள் உடல் நலத்தில் நீடிக்கவும்
நோயாளிகள் தங்கள் உடல் நலத்தை திரும்ப அடையவும் எங்கள் தாய் மரியின் மூலம் ஆண்டவரே மன்றாடுகின்றோம். மரித்த நவநாள் பக்தர்களுக்கும் மற்ற மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திரை பாற்றி தந்தருளும். நவநாளின் முக்கிய கருத்துகளுக்காகவும் இங்கு கூடியிருக்கும் அனைவருடைய தேவைகளுக்காகவும் மக்கள் அனைவரும் உமது உண்மையின் ஒளியை காணவும் உமது அன்பின் ஆர்வத்தை உணரவும் வேண்டும் என்று தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக எடுத்துரைப்போம். நீர் எங்களுக்கு புதிய அருள் வாழ்வை அளித்ததற்காக ஆண்டவரே எங்கள் நன்றி அறிதலை ஏற்றுக்கொள்ளும். திருச்சபையின் திருவருட்சாதனங்களின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காகவும் நவநாள் செய்வோர் பெற்றுக்கொண்ட ஆன்ம சரீர நன்மைகளுக்காக தனிப்பட்ட முறையில் அடைந்த உதவிகளுக்கு மௌனமாக நன்றி சொல்வோம். எழுந்து நிற்போம். தாயே சகாயம் தேடினோ, தாயே மாமரி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்கு உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்கு உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இங்கே கூடியிருப்போரின் விசுவாச அறிக்கை. எங்களை பாதுகாத்தெல்லாம் ஏனெனில் மது பாதுகாவலில் இருந்தால் எங்களுக்கு பயமில்லை. கிறிஸ்துவரிடமிருந்து எங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்று தருகிறீர். கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கும் நீர் நரகத்தை விட சக்தி நிறைந்தவளாயிருக்கிறீர். உமது திருக்குமாரனும் எங்கள் சகோதரமான கிருஷ்ணாதர் எங்களை தீர்வையிட வரும்போது நீரே அருகில் இருப்பீர் என்று எதிர்பார்க்கிறோம். சோதனை வேளையில் மது சகாயத்தை தேட அசட்டை செய்வதால் எங்கள் ஆன்மாவை இழந்து விடுவோமே என்று பயப்படுகிறோம். எழுந்து நிற்போம். எல்லா கிறிஸ்துளோடும் நாமம் ஒன்றித்து மரியனை புகழ்வோமாக. வல்லமை மிக்க அவரது பாதுகாப்பில் நம்மை ஒப்படைப்போமாக. வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக மன்றாடுவோமாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உமது தாயாகிய மரியாவை அவருடைய அற்புத சாயலை வணங்கும் எங்களுக்கு என்றும் உதவி செய்ய தயாராக இருக்கும் மாதாவாக கொடுத்திருக்கிறீர்.
அவருடைய தாய்க்குரிய சலுகை தேடுகிற நாங்கள் உமது மீட்பின் பேறுபரங்களை என்றென்றைக்கும் அனுபவிக்க கிருபை செய்தரலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வந்தாடுகின்றோம். ஆமென். மகன் காட்டிய முறைகளில் பலியிட வாருங்கள் இறை மக்களே, வாருங்கள் இறை மக்களே, இறை மகன் காட்டிய முறைகளில் பலியிட வாரும் இறை மக்களே. கூடி குடும்பமாய் மாறி குருவுடன் கூடி குடும்பமாய் மாறி இறைவனை உண்டு புனிதராய் மாறிட வாருங்கள் இறை மக்களே, இறை மகன் காட்டிய முறைகளில் பலியிட வாருங்கள் இறை மக்களே. இறைவனின் வார்த்தை இதயத்தில் ஏற்று, இறைவனின் வார்த்தை இதயத்தில் ஏற்று, இனி வரும் வாழ்விலே புது ஒளி பிறவி வாருங்கள் இறை மக்களே, இறை மகன் காட்டிய முறைகளில் பலியிட வாருங்கள் இறை மக்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளே நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது இன்று பிறந்தநாளை சிறப்பிக்கின்ற பெர்னதத் பிளான்ஷத் கருத்துக்கள் நிறைவேறவும் உடல்நலக்காகவும் இறைவனுக்கு நன்றியாகவும் அந்துவான் தெத்தா, கிறிஸ்டின் தெத்தா, மரி பஸ்கால் தெத்தா அவர்களின் ஆண்மையிலை பாட்சிக்காகவும் ஜோசப் டி லூர்து 19 ஆண்டு நினைவு ஆண்மையிலை பாட்சிக்காகவும் அரோகோ அமலோர் 14 ஆண்டு நினைவு ஆண்மையிலை பாட்சிக்காகவும் டொமினிக் பெர்சி கருத்துக்கள் நிறைவேறவும் வரன் அமையுமாயும் உடல் நலக்காகவும் இறைவனுக்கு நன்றியாகவும் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் சேவியர் அற்புதம் கிளமெண்ட் குமார் அற்புதம் அவர்களின் ஆண்மையிலை பாட்சிக்காகவும் நோயல் பெர்னதத் மேரி விக்டோரியா 16 ஆண்டு நினைவு ஆண்மையிலை பாட்சிக்காகவும் விக்டர் கிறிஸ்டி டொமினிக் டேனியல் கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் நலக்காகவும் தூய சகாய அன்னைக்கு நன்றியாகவும் ஜோசப் சைமன் கருத்துக்கள் நிறைவேறவும் உடலுக்காகவும் சகாய அன்னைக்கு நன்றியாகவும் அதிசயம் ஜெயமரி குடும்பத்தில் மறி தனித்த ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் தியாகு முதலியார் வீதி மக்களுக்காகவும் பிரியமானவர்களே, நம்முடைய பேராலய பங்கு திருவிழாவை கொண்டாட ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நாம் நவநாள் எடுத்து ஜெபிக்கின்றோம். இன்று தூய சகாய அன்னைக்கு நவநாள் எடுத்து 4வது வாரத்திலே அடியெடுத்து வைக்கின்றோம். அன்னை வழியாக இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து அன்னை வழியாக இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கவும் உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் ஜப உதவி கேட்ட அனைத்து நல் உள்ளங்களுக்காகவும் திருப்பலியிலே பங்கேற்க முடியாமல் இருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கல்வாரி தெய்வீக தூய மறை நிகழ்வுகளில் நாம் பங்கு பெற நாம் செய்த பாவங்களை ஏற்று மன வருந்துவோம். இறைவிடம் மன்னிப்பை வேண்டுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஏற்றுக் கொள்கின்றேன். ஏனெனில் இன்சுமையாலும் சொல்லாலும் செய்தாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தே என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே சகோதர சகோதரையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மாயிரம் ஆண்டவரி இறக்க மாயிரம் கிறிஸ்துவே இறக்க மாயிரம் கிறிஸ்துவே இறக்க மாயிரம் மன்றாடுவோமாக. எங்கள் அன்பான இறைவா, நாங்கள் எப்பொழுதும் உமது திருவுளத்திற்கு ஏற்ப வாழ செய்தருளும். அதனால் மாண்புக்கு உரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் என்னாலும் ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர்த்தெழவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். அப்பொழுது நீங்கள் இவ்வுலக போக்கின்படி வான்வெளியில் அதிகாரம் செலுத்தும் தலைவனுக்கு ஏற்ப வாழ்ந்து வந்தீர்கள். கடவுளுக்கு கீழ்ப்படியாத மக்களிடையே இப்போது செயலாற்றும் தீய ஆற்றலுக்கு பணிந்து நடந்தீர்கள். இந்நிலையில்தான் ஒரு காலத்தில் நாம் எல்லாரும் இருந்தோம். நம்முடைய ஊனியல்பின் தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து உடலும் மனமும் விரும்பியவாறு செயல்பட்டு மற்றவர்களைப் போலவே நாமும் இயல்பாக கடவுளின் சினத்துக்கு ஆளானோம். ஆனால் கடவுள் மிகுந்த இரக்கம் உடையவர். அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாய் இருந்த நாம் அவ்வன்பின் மூலம் இணைந்து உயிர் பெற செய்தார். நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர்த்தெழவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார். கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் நமக்கு செய்த நன்மையையும் அவரது ஒப்புயர்வற்ற அருள் வளத்தையும் இனி வரும் காலங்களிலும் எடுத்து காட்டுவதற்காகவே இவ்வாறு செய்தார். நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. இது மனித செயல்களால் ஆனது அல்ல,
எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது. ஏனெனில் நாம் கடவுளின் கைவேலைப்பாடு. நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள். ஆண்டவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. ஆண்டவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி. ஆண்டவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். பல்லவி. ஆண்டவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு, தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. ஆண்டவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள். அரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12, இறைவசனங்கள் 13-21 முடிய. அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை எல்லாம் பங்கிட்டு கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை பார்த்து, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கூடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஓர் ஓமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தை பொருட்களை சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலேயே
இன்று இரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே என்றார். வாழ்வுதோறும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே மகு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆசை என்பது மிக முக்கிய காரணியாக இருக்கின்றது. ஆசைதான் நாம் வாழ்க்கையிலே முன்னேறி செல்வதற்கு நம்முடைய இலக்கை, நம்முடைய லட்சியத்தை, நம்முடைய நோக்கத்தை அடைவதற்கு அவை உறுதுணையாக ஊன்றுகோலாக இருக்கின்றது. எனவே ஆசைப்படுவது எந்த ஒரு தவறும் இல்லை. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்று கூறுவார்கள். அந்த ஆசை பேராசையாக மாறும்பொழுதுதான் பலவிதமான தீமையான காரியங்களுக்கு, பாவ வாழ்க்கைக்கு அது இட்டு செல்கின்றது. எனவே பேராசைதான் மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய இறை வார்த்தையிலே நீங்கள் எவ்வகை பேராசைக்கும் இடம் கூடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள் என்று கூறுகின்றார். இன்றைய நச்சீது வாசத்தில் பார்க்கின்றோம். ஒரு நபர் இயேசுவிடம் வந்து, போதகரே, என்னுடைய சகோதரரோடு என் சொத்தை பங்கிட்டு கொள்ளுமாறு எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கின்றார். ஆண்டவர் இயேசு அழகாக, உம்முடைய சொத்து, உம்முடைய பணம், உம்முடைய பொருள், அவற்றை பங்கிட்டு கொள்வதற்கு கொடுப்பதற்கு நான் யார் என்று கூறி மிக அழகான அறிவற்ற செல்வந்தன் ஓமையை நமக்கு படிப்பணியாக இன்றைய நச்சீது வாசத்தின் வழியாக நமக்கு வழங்குகின்றார். இந்த ஓமையிலே முதல் இறை வசனம் கடவுள் கூறுகின்ற வார்த்தையை பாருங்கள். செல்வராய் இருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையுடைய அர்த்தம், அதனுடைய கருத்துகள் அதிகமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு செல்வந்தனுடைய நிலம் நன்றாக விளைந்தது என்று கூறுகின்ற பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் அந்த செல்வந்தனுக்கு நிறைய இருக்கின்றது. அந்த குடும்பத்தை கடவுள் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றார். எனவே அந்த செல்வந்தன் என்ன செய்திருக்க வேண்டும்? கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்திருக்க வேண்டும். தானும் அதை சிக்கனமாக பயன்படுத்தியிருக்க வேண்டும். தன்னை சுற்றியுள்ள சகோதர சகோதரிகளுக்கும் அதை பகிர்ந்து உதவி செய்து வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த செல்வந்தன் அப்படி செய்யவில்லை. அந்த செல்வத்தின் காரணமாக, அந்த நிலம் நன்றாக விளைந்ததன் காரணமாக அவனுடைய உள்ளத்திலே சுயநலம், தன்னலம், அகந்தை, இருமாப்பு கொள்வதை பார்க்கின்றோம். என்னுடைய நிலம், என்னுடைய தானியம், என்னுடைய களஞ்சியம், என்னுடைய விளைபொருட்கள், என்னெஞ்சே என்று, எனது எனது நான் என்று அவனுடைய சுயநல வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அடுக்கி கொண்டே சொல்வதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். எதற்காக? நாம் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுப்பதற்காக, நம்மிடம் உள்ளதை பிறரோடு பகிர்ந்து வாழ்வதற்காக கடவுள் நமக்கு பல்வேறு விதமான வசதி வாய்ப்புகளை, பொருட்களை, பணத்தை அவர் தந்திருக்கின்றார். பிரியமானவர்களே, சுயநலத்தால் நாம் பிறருக்கு பகிர்ந்து வாழ, பிறருக்கு உதவி செய்து வாழ நாம் மறந்து விடுகின்றோம். மீண்டும் கடவுள் அந்த செல்வந்தனை பார்த்து கூறுகின்ற வார்த்தைகளை பாருங்கள். அறிவிலேயே, அறிவிலேயே என்று கூறினால் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம். திருப்பாடல்கள் 14:1 பார்க்கின்றோம். கடவுள் யார் இல்லை என்று கூறுகின்றார்களோ அவர்கள்தான் தன்னுடைய உள்ளத்திலே அறிவிலிகள் என்று திருப்பாடல்கள் 14:1 நாம் பார்க்கின்றோம். யூதர்கள், உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு இதயத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு ஆன்மாவோடு அன்பு செய்வாயாக என்ற இறை வார்த்தையை யூதர்கள் கெட்டியாக அவர்கள் பிடித்து கொண்டு யாவே இறைவன் மீது அவர்கள் அதிகமாக விசுவாசம் கொண்டு கடவுளை அன்பு செய்பவர்கள். இவ்வாறு அறிவிலேயே என்று கடவுள் கூறுகின்ற பொழுது அந்த செல்வந்தன் கடவுளை மறந்துவிட்டான். கடவுள் எனக்கு தேவையில்லை, ஏனென்றால் எனக்கு பொருட்கள் இருக்கின்றது, எனக்கு செல்வம் இருக்கின்றது என்று அந்த செல்வத்தின் மீது தன்னுடைய கவனம் முழுவதையும் அவன் செலுத்திவிட்டான். மீண்டுமாக கடவுள் கூறுகின்ற வார்த்தைகளை பாருங்கள். அறிவிலேயே இன்று இரவே உன்னுடைய உயிரை நான் பறிக்கப் போகின்றேன். பிரியமானவர்களே,
இறப்பு என்பது எப்படி வேண்டுமானாலும் வரும், எப்பொழுது வேண்டுமானாலும் வரும், எந்த இடத்திலும் வரும். கடந்த ஆண்டு நம்முடைய பாண்டிச்சேரி கடற்கரையிலே ஒருவர் சாதாரணமாக காலையிலே நடைப்பயிற்சி வாக்கிங் தான் போனார், அப்படி காலையிலே அங்கே மயக்கமடைந்து விழுந்து இறந்து விட்டார். இறப்பு என்பது எப்படி வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். எனவே இந்த பொருட்களை செல்வத்தை வைத்து கொண்டு நாம் என்ன செய்ய போகின்றோம்? புனித பிரான்சிஸ்கு சவேரியார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையாகிய, ஒருவர் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய வாழ்க்கை எழுந்துவிட்டால் அதனால் வரும் பயன் என்ன என்ற இறை வார்த்தையை அவர் அடிக்கடி கூறிக்கொண்டே இருந்தார். எனவே நம்முடைய வாழ்வை நாம் எழுந்துவிட்டால் அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசை நம்முடைய வாழ்க்கையிலே முயற்சிக்கு அது அழைத்து செல்கின்றது. முயற்சி நம்முடைய வாழ்க்கையிலே உழைப்பிற்கு அது அழைத்து செல்கின்றது. உழைப்பு நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேறி செல்வதற்கு, நம்முடைய இலக்குகளை லட்சியங்களை நோக்கங்களை அடைவதற்கு அது உறுதுணையாக ஊன்றுகோலாக இருக்கின்றது. ஆசைப்படுவதில் எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் அந்த ஆசை பேராசையாக மாறுகின்ற பொழுது நம்முடைய பாவ வாழ்க்கைக்கு, நம்முடைய தீமையான செயல்பாட்டிற்கு அது அழைத்து செல்கின்றது. பெரும்பாலும் நாம் பேராசை என்று கூறினால் பணம் பொருட்கள் மீது கொள்கின்ற ஆசைதான் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். இவற்றிற்கு மேலாக இன்னும் இரண்டு முக்கியமான பேராசை இருக்கின்றது. ஒன்று பதவி ஆசை, இரண்டாவது புகழ் ஆசை. நான் ஒரு பதவியிலே அமர வேண்டும், எல்லோரும் என்னை வந்து பார்க்க வேண்டும், என்னை எல்லோரும் பாராட்ட வேண்டும், என்னை எல்லோரும் புகழ வேண்டும் என்கின்ற பேராசை கூட நம்மிடம் இருப்பதை பார்க்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு நாம் பேராசை இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? கொரோனா தொற்று நோய் பாதிக்கப்பட்டு மக்கள் எல்லோரும் தன்னுடைய தொழிலை இழந்தார்கள், வாழ்வாதாரத்தை இழந்தார்கள், பொருளாதாரத்தை இழந்தார்கள், பணம் பட்டம் பதவி எல்லாம் எங்கே போனது? பிரியமானவர்களே, கடவுள் மீது நாம் கொண்டிருக்கின்ற ஆழ்ந்த இறை நம்பிக்கை, கடவுள் மீது நாம் கொண்டிருக்கின்ற அந்த விசுவாசம் மட்டுமே நம்மை உண்மையான முழுமையான வாழ்க்கைக்கு அது அழைத்து செல்வோம். எனவே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், இருப்பதை வைத்து கொண்டு நாம் திருப்தியாக மன நிறைவோடு வாழ வேண்டும். இரண்டாவது, நம்மிடம் உள்ளதை பிறரோடு நாம் பகிர்ந்து வாழ வேண்டும், கடவுளுக்கு காணிக்கையாக அளிக்க வேண்டும். மூன்றாவது, இறப்பு என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். எனவே இறப்பு வரப்போகின்றது, சாவு வரப்போகின்றது என்று அதை நினைத்து கொண்டே பயந்து வாழ நான் கூறவில்லை. மாறாக அதை மனதில் வைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நன்றாக அமைத்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒப்பற்ற செல்வம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள். புனித பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுத திரும்புகம் அதிகாரம் 3 இறைவசனம் 8 குறிப்பிடுகின்றார், ஒப்பற்ற செல்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடைவதை விட மற்ற அனைத்தையும் நான் குப்பை என கருதுகின்றேன் என்று கூறுகின்றார். எனவே கடவுளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் ஒப்பற்ற செல்வமாக பெற்று கடவுளுக்கேற்ற அவருக்கு உகந்த வாழ்க்கை என்னாலும் வாழ வளர வர வேண்டி தொடர்ந்து திருப்பலிலே ஜெபிப்போம். லூர்து தொலைக்காட்சியின் வழியாக இந்த திருப்பலில் பங்கேற்கின்ற உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. Oh.
புதிரான வாழ்வே எதிரான தாழி புதிரான வாழ்வே ஆண்டவரே உம் அருளோடு அணைப்பாய். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் இன்றி பலி ஏற்றுக் கொள்வாராக. எங்கள் அன்பான இறைவா, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனம் வந்து அளிக்கின்றோம். இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டன வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதர்கள், முதன்மை வான தூதர்கள், புனிதர்கள் அணிகளோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயர் உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. எங்களை என்றும் என்னாலும் அன்பு செய்து ஒரு வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறை வரை
உலகெங்கும் உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள அந்த காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இந்த மறை நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசீர் வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை மெடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கை போகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணச்சத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியறல உம்மை மன்றாடுகின்றோம். இந்த திருப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திரு மகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான ஜென்மராக்கினி அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர்கள், மற்ற அனைத்து புனிதரோடும் நாங்கள் உரிமை பெற்றிருக்கு தகுதியுடைய ஆவோமாக. இவர்களுக்கு வேண்டுதலால் நாங்கள் என்றும் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இந்த திருப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் இறை நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமுன் நிற்கின்ற இந்த பங்கு குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவோடு உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் மறித்தனைத்த ஆன்மாக்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனியுடன் ஏற்றிடலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இறை நம்பிக்கையோடு இணைந்து துணிந்து சொல்வோம். விண்ணுலகிலிருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்றி பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்திரு. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் நற்சுகத்தையும் தொடர்ந்து தேவையான நல்ல மழையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொரு உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. எவ்வகை பேராசையும் கூடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள் என்று கூறும் அன்பு தெய்வம் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உலகின் பாவங்களை போக்குபவரும் இவரே. இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கு பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும் எனது ஆன்மா நலமடையும்.
நினைவாக சொல்லாக செயலாக துணையாள நீல்வா, நினைவாக சொல்லாக செயலாக இனில் வாழும் துணையாள மன்னவா மன்னவா மன்றாடுவோமாக. எங்கள் அன்பான இறைவா, விண்ணக திருப்பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெற செய்ய உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு இந்த உலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தூய சகாய அன்னையின் ஆசிரை பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிச்சு. Thank you.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோசனமும் நமஸ்காரம் உண்டாக கடவுதே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.